ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பாபா வாங்கா அப்படின்னு ஒரு பாட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து January 31, 1911 வந்து பிறக்கிறாங்க பல்கேரியாவில். இவங்க வந்து 84 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. இவங்க வாழ்ந்த அந்த 84 வருஷமும் நிறையா விஷயத்த வந்து இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இவங்க அந்த ப்ரெடிக்ட் பண்ணதில் 85% வந்து அக்யூரேட்டாக வந்து நடந்திருக்கு. அதனால பல்கேரியா மக்கள் வந்து இவங்களை வந்து பெரிதும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து குறிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குழந்தையாக இருக்கும்போது வந்து இவங்களுக்கு எந்த பவரும் இல்லை, இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணவும் அவங்க ஆரம்பிக்கலை. ஒரு 12 வயசு அப்போ புழுதி புயலில் வந்து மாட்டுறாங்க. மாட்டும்போது அந்த புழுதினால் அவங்க கண் பார்வை வந்து போகுது. இவங்க கண்ணு ரெண்டுமே வந்து சீல் வச்ச நிலைமைக்கு போயிடுது. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்து அதை எடுத்து என்ன நடக்கும் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற பவர் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாருமே அவங்கள வந்து நம்பலை. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே நடக்க ஆரம்பித்தோடனே தான் எல்லோரும் இவங்களை வந்து நம்ப ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட பாபா வாங்க வந்து என்னென்னலாம் அந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ட்வின் டவர் அட்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. சுனாமி வரும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி கருப்பினத்திலிருந்து ஒருத்தர் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஆவார் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பராக் ஒபாமாவும் கரெக்டாக ஆனார். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக வந்து இந்திரா காந்தி ஆவாங்க அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தியும் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி இயக்கம் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்க. அதுவும் ஃபார்ம் ஆச்சு. அராப் எமிரேட்ஸ் வந்து சிரியாவை வந்து கைப்பற்றுவோம் அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி அராப் எமிரேட்ஸும் சிரியாவை கைப்பற்றுச்சு. ஏன் பாபா வாங்க வந்து 2020 ஒரு புதிய நோய் வரும், அந்த நோயினால் அமெரிக்காவோட எக்கனாமிக் க்ரோத்தே வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதிலே ஹைலைட் அது அப்படியே 2020 நடந்துச்சு. ஏன் அவங்க வந்து அமெரிக்காவை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா, அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர்னால தான் அந்த நோய் வந்து ரொம்ப வந்து பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து ட்ரம்ப்னால தான் நிறையா வந்து பரவுச்சு. இப்படி இவ்வளோ விஷயத்த கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண பாபா வாங்க வந்து 2021 வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இவங்களோட 2021 ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஒரு பெரிய டிராகனுக்கு கீழே வந்து இந்த உலகமே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டிராகன் ரெப்ரசன்ட் பண்ணது வந்து சைனாவை தான். சைனா வந்து புதிய சுப்பீரியர் பவர் ஆகுன்றத அப்பயே வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா சைனா வந்து சுப்பீரியர் பவராக ஆகிட்டு இருக்கு. அப்படி சுப்பீரியர் பவரான சைனாவோட 2 கண்ட்ரி சேரும், சேர்ந்து 3 கண்ட்ரி சேர்ந்தால் இந்த உலகத்தையே வந்து ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இன்டைரக்டாக வந்து இந்தியாவையும் ரஷ்யாவையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. 2021 ஸ்டார்ட் ஆகி 2030 யூரோப் வந்து அராப் எமிரேட்ஸ் கீழே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அராப் எமிரேட்ஸ் வந்து யூரோப்பை கைப்பற்றும் போது எந்த போரும் நடக்காதுன்றதையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதுலேயே டாப் மோஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்னென்னா, 2021 வந்து ஏலியன்ஸோட ஹியூமன்ஸ் வந்து காண்டாக்ட் இருக்கிறது வந்து எல்லா ஹியூமன்ஸுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டால் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் நடந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இஸ்ரேலோட ஸ்பேஸ் சீஃப் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருந்தார். என்னென்னா யூஎஸ் வந்து கேலக்டிக் ஃபெடரேஷன் ஒரு ஃபெடரேஷன் வச்சுருக்காங்க, அதோட ஏலியன்ஸோட காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார். இந்த கேலக்டிக் ஃபெடரேஷனில் ஒரு ஒப்பந்தமும் இருக்குது, அதை வந்து ஏலியன்ஸ் வந்து சொல்லக்கூடாது மனுஷங்கிட்ட எல்லாத்திட்டையும் நாங்கள் இருக்கிறத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, ப்ளஸ் தேவையில்லாமல் ஒரு சந்தேகமும் வரும், அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னார். இதை சொன்னது வந்து இஸ்ரேலோட சீஃப் சயின்டிஸ்ட்ன்றது தான் பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு. அது மாதிரி நிறையா பேர் வந்து நிறையா பிளாக்ஸ்லேயும் நாங்கள் வந்து பறக்கும் தட்டுகளை பார்த்துருக்கோம், ஏலியன்ஸ்லேயும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணுவோம். இந்த இஸ்ரேல் சயின்டிஸ்ட் சொன்னதும் பாபா வாங்க சொன்னதும் சேமாக இருக்கிறதுனால அவங்க ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்றது நம்ம கருத்து. அவங்க 2021 முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, கேன்சருக்கு உண்டான மருந்து வந்து 2021 வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி கேன்சர் மெடிசின் வந்து 2021 கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிறைய பேரோட உயிர் வந்து பாதுகாக்கப்படும். இந்த உயிர்கொல்லி நோயான கேன்சர்லேருந்தும் நம்ம வேர்ல்டு வந்து ஃப்ரீ ஆகும். ஓகே நண்பா, இன்னொரு நாள் இன்னொரு மிஸ்டியான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.